காசு இப்படியா பிரபலம் சிங்கரான ஹரிஹரனோட மியூசிக் கன்சர்ட்ல நட்சத்திர கலை விழாவும் ஸ்ரீலங்காவோட யாழ்ப்பாணத்துல நடந்துச்சு இந்த விழாவை ரம்பாவோட ஹஸ்பண்ட் இந்திரகுமார் தான் ஏற்பாடு பண்ணிருந்தார் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்துல நடந்த இந்த ஷோல பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ரம்பாவோட ஹஸ்பண்டா தான் அப்படின்னு ஒரு பிரபலம் சொல்லிருக்காரு திறந்தவெளி அரங்கில் நடந்த விழாவில் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கினவங்களுக்கு முன்பகுதியில் சீட்லாம் கொடுத்துருக்காங்க இலவசமாக பார்க்குற வகையில் வகையில தடுப்பு அமைக்கப்பட்டிருந்துச்சு எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமானதுனால போலீஸ்காரங்களால் கட்டுப்படுத்த முடியல ஒரு கட்டத்துல தடுப்பு ஒடிச்சுட்டு ரசிகர்கள் மேடை பக்கத்துலேயே முன்னேறி கூச்சல் போட்டதுனால நிகழ்ச்சி ஸ்டாப் ஆயிடுச்சு சோ காசு கொடுத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தவங்களை தாண்டி ரசிகர்கள் உள்ள நுழைஞ்சதுனால பரபரப்பு ஏற்பட்டுச்சு ரசிகர்கள் உற்சாகத்துல ஆர்ப்பரிக்க கேமராஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே அட்டகாசத்தில் ஈடுபட்டதுனால நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு இதுக்கப்புறமா போலீஸ் ரசிகர்கள் மேல தடியடி நடத்திருந்தாங்க இதனால அந்த இடமே போர்க்கள் மாதிரி காட்சி அளிச்சிருந்துச்சு இதை பத்தி மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு கொடுத்த பேட்டில அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இங்கிருந்து போன எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரம்பான ஹஸ்பண்ட் இந்திரன் தான் இந்த இந்திரன் யார் அப்படின்னா ஸ்ரீலங்காவை பூர்வீகமா கொண்டவர் கனடாவில் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆக்ட்ரஸஸ் வழக்கம் போல ஒரு பிசினஸ் மேன்ஸ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றதுனால ரொம்ப இருந்த புகழுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் தன்னோட சொந்த ஊரான ஸ்ரீலங்கா ஹரிஹரன் மியூசிக் கன்சர்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த ஷோ ஃபுல்லா இலவசம் சொல்லிட்டார் அதுக்கப்புறமா இந்த ஷோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால இதை கமர்ஷியலா ஏன் கூடாது நினைச்சு தமனாவை கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த ஷோல தமனா கலந்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காரு இதுக்கப்புறமா நாற்பதாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு டிக்கெட்டுக்கு ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நாற்பதாயிரம் டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் தமனாவோட போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு புது ஆஃபரையும் இப்படி ஸ்ரீலங்கா நடந்த முழு பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ரம்போட பணத்தாச தான் காரணம் சயாரபாலு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் கலங்கிய செந்தில் பாலாஜி திடீர் ராஜினாமா ஏன் நாளை நடக்கப்போகும் சம்பவம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நாளை விசாரிக்க உள்ளார் கடந்த விசாரணையின் போது பி எம் எல்ஏவின் கீழ் இருநூற்று முப்பது நாட்கள் சிறையில் இருந்தும் அவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும் என்று நீதிபதி கேட்டிருந்தார் சமீபத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை முறையாக நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் மூன்றாயிரம் பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளையுடன் முடிவடைகிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விடுமுறை என்பதால் சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி டி வி ஆனந்த் வழக்கை விசாரித்தார் பின்னர் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் நீதிபதி டி வி ஆனந்த் முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதன் மூலம் பதினெட்டாவது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது அதன்பின் இரண்டு வாரம் முன் இதில் விசாரணை நடந்தது அப்போது முறையாக அவரின் காவல் நீட்டிக்கப்பட்டது கடந்த விசாரணையின் போது பி எம்எல்ஏ